ஹவு டு ரிமூவ் டேண்ட்ரஃப் யூஸிங் சனா ஹேர் ஆயில். நம்ம ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய தொல்லை டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் இருந்தாவே நம்ம தலையில் எப்பொழுதும் கை வச்சுட்டே இருப்போம், தலை அரைச்சிட்டே இருக்கும், தலையிலேருந்து ஸ்மெல் வரும். நம்மளையே அறியாமல் எப்போ பாரு தலையில் கை வச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருப்போம். எங்கள் சனா கிட்டே எப்பொழுதுமே 30 ml ஹேர் ஆயில் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கையில் எப்பொழுதுமே ஒரு பாட்டில் வச்சுருப்பா. இப்போ எங்கள் சனா தலையில் ஒரு டேண்ட்ரஃப் கூட இல்லை. ஆனால் அவளுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி டேண்ட்ரஃப் எல்லாம் ரிமூவ் பண்ணுன்னு இப்போ நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். சனாவுக்கு ஆரம்பத்தில் வெரி ஹெவி டேண்ட்ரஃப் இருக்கும். ஸ்கால்பில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஏடேடாக இருக்கும். இப்போது அந்த கேனை விட சின்னதாக ஒரு வெசல் எடுத்து சனா ஹேர் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் அவளுக்கு டேண்ட்ரஃப் சுத்தமாக போச்சு. ரொம்ப கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா கூட போதும். இந்த டபுள் பாயிலிங் மெத்தட் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இதோடு ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக ரெகுலர் ஹேர் ஆயில டெய்லியுமே இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்கிட்ட டவுட் கேட்குறவங்க எல்லாருமே இதை ஷாம்பு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சனா ஹேர் ஆயில் அதில் வைக்கலாம். தண்ணியோடு சேர்ந்து ஹேர் ஆயிலும் ஹீட் ஆகும். ஆயில் கை பொறுக்கிற சூடு ஆகிற வரைக்கும் ஹீட் ஆகட்டும். இந்த வெசல் அப்படியே சுற்றி சுற்றி வரும். மீன்வைல் தண்ணியோடு சேர்ந்து அது ஹீட் ஆகிட்டே இருக்கும். மீன்வைல் நம்ம தலையை நல்லா கை விட்டு சிக்க எடுத்து, தலையில் ஒரு சிக்கு இல்லை அப்படின்னு சொன்னோடனே சீப்பில் நல்லா வாரி விட்டு ஸ்கேப்பில் ஒவ்வொரு பகுதியும் நம்ம இப்போ ஸ்க்ராட்ச் பண்ண போகிறோம். ஸ்க்ராட்ச் பண்ணுறது இந்த சென்ஸ் ஜென்டிலாக பண்ணணும். ரொம்ப நம்ம வந்து சீப்பு வச்சு சுரண்ற மாதிரி பண்ணக்கூடாது. சனா தலையில் துளி கூட டேண்ட்ரஃப் இருக்காது. பட் எப்படி பண்ணணும் அப்படின்னு காட்டுறதுக்காக நான் சும்மா ஒரு டெமோ காட்டிகிட்ருக்கேன். இப்படி ஒவ்வொரு வாக்கை எடுத்து ஜென்டிலாக ஸ்க்ராட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். தலையில் ஸ்கால்பில் எந்த பகுதியும் நம்ம விடக்கூடாது. எல்லா இடத்துலையும் இப்படி ரொம்ப ஜென்டிலாக ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா போதும். இல்லைனா நம்ம சீப்பு வச்சு வாரினா கூட அதுவே ஃபார் பெட்டராக இருக்கும். டேண்ட்ரஃப் ஹெவியாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ண ரொம்ப சுகமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஜாஸ்தி ஹெவியாக ஸ்க்ராட்ச் பண்ண வேணாம். ஏன்னா அதுவே அப்புறம் ஹேர்ஃபால்க்கு உண்டாயிடும். இதே மாதிரி ஸ்கால்ப் முழுக்க தேய்ச்சிக்கிட்டே வாங்க. ஒரு இடம் கூட விடாமல் ஜென்டலாக நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணிடலாம். இப்போ ஆயில் கை பொறுக்கிற சூடுக்கு வந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடான ஆயிலை எடுத்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ண ஸ்கால்பில் ஜென்டில் அண்ட் மைல்டு மசாஜ் கொடுத்துட்டே வாங்க. ஸ்கால்பில் எந்த ஏரியாவும் விடாமல் எல்லா ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். இது நம்ம பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம ஸ்கால்பில் டேண்ட்ரஃபோட லேயரை நம்ம ஆல்ரெடி வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டைரக்ட் ஸ்கின்னுக்கு, ஓப்பன் போர்ஸ்க்கு இதை நம்ம சனா ஹேர் ஆயில டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம். வீக்லி ஒன்ஸ் இதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம ஸ்கால்பில் இருக்கிற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரெடியூஸ் ஆகி, இன்டர்ன் ரூட் ஸ்ட்ரென்தன் ஆகி ஹேர்ஃபால் ரெடியூஸ் ஆகிடும். டேண்ட்ரஃப் ஆல்சோ டோட்டலி ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு பர்டிகுலர் இடத்துல மட்டும் டேண்ட்ரஃப் ஜாஸ்தியாக இருக்குது, குவியல் குவியலாக இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல மட்டும் சனா ஹேர் ஆயில நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல இச்சிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு இச்சிங் உடனடியாக அடங்கும். அதுக்கப்புறம் கடைசியாக ஃபுல் ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்க்கும் நீங்கள் போட்டு விடுங்க. முடிக்கும் நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். டாப் டு பாட்டம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். மேலே மட்டும் அப்ளை பண்ணுறது, கீழே மட்டும் அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் என்டையர் ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி ஹேர் ஆயில் நம்ம எப்பொழுதுமே அப்ளை பண்ணுறதை வழக்கமாக வச்சுருக்கணும். ஃப்ரண்ட்டில் பால்ட்னஸ் இருந்தால் டெய்லி நைட்டு இந்த மாதிரி ஸ்பெஷலாக அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா நியூ ஹேர் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ரூட்ஸ் பிடிச்சி நியூ ஹேர் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். சனாவுக்கு பால்னஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுனால எப்பொழுதுமே அந்த இடத்துல நான் ஸ்பெஷலாக கேர் பண்ணி தேய்ச்சி விடுவேன். ஸோ ஆல்வேஸ் அங்கே குட்டி குட்டி முடி வந்துக்கிட்டே இருக்கும் அவளுக்கு. நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஊற வச்சும் ஹேர் வாஷ் பண்ணலாம். இல்லை நைட் அப்ளை பண்ணி காலையிலையும் ஹேர் வாஷ் பண்ணலாம். டெய்லி ஒத்த ஜடியோ ரெட்டை ஜடியோ போட்டு மடித்து கட்டிக்கோங்க. ஸோ சனா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. டேண்ட்ரஃப்பை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.